வேலூர் மாவட்டம் காட்பாடி சேர்க்காடு பகுதியில் தமிழக அரசின் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் கல்லூரி என இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்பட சுமார் 79 உறுப்பு கல்லூரிகள் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான முதல் பருவ தேர்வுகள் கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்களில் நடைபெற்றது. இதில் விடைத்தாள்கள் திருத்தும் பணியில் பேராசிரியர்கள் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து தேர்வு முடிவுகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகின. இதில் வேலூர் ஊரிஸ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் தேர்வு முடிவுகள் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக கூறி, இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியடுத்து சேர்க்காடு பகுதியில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழக வாயில் முன்பு 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல் ஆய்வாளர் மற்றும் திருவலம் போலீசார் கல்லூரி மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருவள்ளூர் பல்கலைக்கழக பதிவாளர் விஜயராகவன் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சந்திரன் ஆகியோரிடம் அழைத்து சென்று மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் திருவள்ளூர் பல்கலைக்கழக பதிவாளர் விஜயராகவன் கூறுகையில், பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் பயிலும் 1200 மாணவ மாணவிகளுக்கு 0 மதிப்பெண் வழங்கியுள்ளதாகவும், மேலும் விடைத்தாள் திருத்தும் பணியில் பல்கலைக்கழகம் கணினி கேட்டிங் சீட்டில் விதித்துள்ள விதிமுறைகளை சரியாக பேராசிரியர்கள் பின்பற்றாததாலும் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாலும் இதுபோன்ற குளறுபடி நடந்துள்ளதாகவும், மேலும் இவ்வாறு நடந்து கொண்டு சம்பந்தப்பட்ட கல்லூரி பேராசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும், அதற்கு அவர்கள் பதில் அளிக்காத பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்லூரி வாழ்க்கையில் விளையாடும் இதுபோன்ற அஜாக்கிரதையாகவும் மெத்தன போக்குடனும் செயல்படும் பேராசிரியர்கள் மீது திருவள்ளூர் பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சார், ஒன்றும் பெரிய கோரிக்கைகள் சார், இந்த மாதிரி நிறைய நடக்குது சார். இதுவரை இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் பார்க்கல, எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் பாதிக்க போறாங்க. இவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே 300-400 கொடுத்து ரீவேலேஷன் ஃபீஸ் போட முடியாது சார். அதே மாதிரி பேப்பர் காப்பியும் யாராலையும் வாங்க முடியாது சார், 300-400 பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்க தான் சார் அது ப்ராப்பராக பார்த்து அவங்க ரிசல்ட் பசங்களுக்கு அனுப்புறோம். எல்லாராலையுமே வந்து அவ்வளோலாம் இப்போ 800 பர் பேப்பர் எம்எஸ்சினா எப்படி சார் பையன் வந்து ரீவேலேஷன் போடுவான்? இருக்கிறவன் பண்ணிடுவான், இல்லாத எப்படி சார் வந்து போடுவான்? அதுலேயும் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3 பேப்பரில் போடக்கூடாது. ஒரு பேப்பர் நான் ரீவலேஷன் பண்ணா எப்படி சார்? ஒரு பேப்பர் வச்சு மிச்சம் இருக்கிற 3 பேப்பர் இருக்கிறோம், 4 பேப்பர் இருக்கிறோம் சார் பண்ணுவாங்க. நல்லா எழுதிட்டும் ரிசல்ட் வரல, இது மாதிரி பண்ணால் எப்படி சார் பண்ணுவாங்க?